ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க சஞ்சய். நீங்கள் நம்ம பஜ்ஜீஸோட சிக்ஸை பற்றி பார்க்கலாம். முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என் பஜ்ஜீஸ்லாம் வந்து எக்லே பண்ணி ஒரு 3 சிக்ஸ் வந்து பொறிஞ்சிருந்தது. இன்றைக்கி வந்து அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அப்புறமேட்டா வந்து எப்படி வந்து அது அந்த சிக்ஸ் அடல்ட் ஆகி அதுங்க முட்டை வைக்கிது, அதை பற்றி நான் நீ ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். How far can we get if we sail a little bit high? Hi friends, இதான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இதில் எல்லாமே வந்து அடல்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துது. இதோடைய சிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து சிக்ஸு, இதெல்லாம் வந்து வளர்ந்து கொஞ்சம் பாட்டை விட்டு வெளில வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் எடுக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து 30 டேஸ் ஆகுது, இது பொறிச்சி சிக்ஸ் வந்து வெளில வந்து இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சில பேர்லாம் வந்து ஹேண்ட் ட்ரெயின்லாம் பண்ணுவாங்க, அந்த அதுக்கெலாம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹேண்ட் ட்ரெயின்லாம் பண்ணோம். இப்போ நானே வந்து ஒரு ஹேண்ட் ட்ரெயின் பண்ணுறேன், ஒரு சிக்ஸை நான் எடுத்து ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. அது என்கிட்ட இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு, அதெல்லாம் அதை நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஜ்ஜீஸ்லாம் இன்னும் வந்து அடல்ட் ஆகலை. இந்த பஜ்ஜீஸ்லாம் இப்போ வந்து நம்ம மேல் ஃபீமேலே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுங்களை மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இது வந்து வளர்ந்து ஒரு 3 மந்த் கழிச்சு தான் இதுக்கு மேல் ஃபீமேலே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது 4 மந்த் கழி அது வளர்ந்து இது லெக்கு லேட் பண்ண வந்து 4 மந்த்து 5 மந்த் ஆகும். இதே நம்ம வந்து நிறையா போட்டிருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக வந்து எக்கு வந்து லே பண்ணும். இதே நம்ம ஒரு பேர் ரெண்டு பேர் வச்சுருந்தோம்னா இது எக்லே பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறமேட்டா வந்து இதில் நம்ம வந்து இவ்வளோத்தையும் எல்லாத்தையும் போட்டு வளர்க்கறதுனால இது எக்கு வந்து சீக்கிரமாக லே பண்ணும். ஆனால் வந்து சில லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து சண்டை போட்டு எக்கை வந்து கீழே தள்ளி விட்டுரும். நம்ம ஃபஸ்ட் ஈடு கடுத்தது ஃபஸ்ட் ஈடு வளர்ந்து அதுங்களை வந்து விட்டுருணும். செகண்ட் ஈடுலேருந்து நம்ம வந்து ரேக் மாரி வச்சு தனித்தனியாக பேரெல்லாம் விட்டு வைக்கணும். இப்போ தான் எனக்கே வந்து ஃபஸ்ட் ஈடு முட்டை வச்சுருக்கு. நான் செகண்ட் ஈடுலேருந்து நான் ரேக் மாரி வச்சு நான் வந்து ஒரு ஒரு இதையாக தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருவேன். அந்தமாரி நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சோன்னா நமக்கு வந்து நிறையா எக்ஸ் வந்து நிறையா ஒரு 5 to 8 eggs வச்சு கரெக்டாக எல்லாத்தையும் 8 eggs கரெக்டாக பொறிச்சிடும். இதுவே நம்ம ஒரே இதில் எல்லாத்தையும் விட்டு வச்சுருந்தோம்னா வந்து ஒரு 3 eggs ஒரு 5 eggs வைக்கும். வேறு லவ் பேர்ட்ஸ் வந்து பாட்டு உள்ளே போய் எக்ஸ்லாம் வந்து தள்ளி விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே கூண்டில் விடணும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக் வந்து லே பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அது வந்து ஃபஸ்ட் ஈடு வந்து முட்டை வச்சு அதுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் செகண்ட் ஈடுலேருந்து நம்ம ரேக் போட்டு வச்சோன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ரேக் ரேக்காக போட்டு வச்சோன்னா அது வந்து உடனே வந்து பேர் வந்து சேராது, நமக்கு வந்து லேட் ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காமனாக ஒரே கூண்டை விட்டுட்டு அதுங்கெல்லாம் பேர் சேர்ந்து ஃபஸ்ட் ஈடு குஞ்சு பொறிச்சு வளர்ந்ததுக்கப்புறம் செகண்ட் ஈடுலேருந்து நம்ம ரேக் போட்டு வச்சுக்கலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த சிக்ஸெல்லாம் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும். சிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமாக சேஃப்டி முக்கியம். ஏன்னா சிக்ஸை வந்து கீழே இருக்கிறதுனால எறும்பு வரும், எறும்புலாம் மேலே ஏறியா எறும்பு எதுக்கு வருதுன்னா அதோடைய சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிக்கே விழுதில்லை, அதனால் அதை வந்து எறும்பு எடுத்துகிட்டு போகலான்னு வரும். அப்போ வந்து சிக்ஸு மேலே எறும்பேறி சிக்ஸால் வந்து பறக்க முடியாது, அது அப்படியே ஏறி அதுக்கு மேலே பட்டு அப்படியே சிக்ஸெல்லாம் செத்துடும். என்கிட்ட ஒரு சிக்ஸ் அப்படி தான் வந்து இறந்துடுச்சு. நான் இப்போ எல்லாமே எறும்பு மருந்து பூனை அதெல்லாம் வந்து வரும், அதெல்லாம் நம்ம எதுவும் வராமல் பார்த்துக்கணும். அப்புறமேட்டால் இதுதான் என்னுடைய இது ஒப்பீனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சிக்ஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்ஸை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான், லவ் பேர்ட்ஸை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். அடுத்த வீடியோ நான் வந்து ஹேண்ட் ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். என் ஃபேஸ்புக் ஐடி வந்து நான் கீழே லிங்க் போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.